ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சிந்து, சோலோ ட்ராவலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், சோலோ ட்ராவல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எக்கச்சக்க டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஹவு டு ஸ்டார்ட் சோலோ ட்ராவல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என்னை பற்றி, என்னோடய நேம் சிந்து, நான் ஒரு சோலோ ட்ராவலர். ஆல் ஓவர் இந்தியா 100 days பிளான் பண்ணி சோலோவாக வந்து நான் ட்ராவல் பண்ணுற பிளானில் வந்து இறங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய 90th day தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ரிஷிகேஷில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 11 states வந்து நான் க்ராஸ் பண்ணி வந்துட்டேன். இது வந்து என்னோடய 12th state ஆக்சுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 15,000 ரூபாய்க்குள்ளே தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சோலோ ட்ராவல் ரிலேட்டடான எல்லா வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன். மறந்துடாமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் சரௌண்டிங்ஸ்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாரெல்லாம் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அண்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சோலோ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டது என்ன அப்படின்னா, எப்படி நீங்கள் சோலோ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் தான் எங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா நிறைய விஷயம் எங்களுக்கு இருக்குது ப்ராப்ளம். ஸோ எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ஸ்டார்டிங்கில் நிறைய யாருக்கும் நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, பிகாஸ் நானே ஒரு ஃப்ரெஷர் தான். பட் இப்போ இந்த 90 days, ஆல்மோஸ்ட் 3 months நான் சோலோவாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து என்னோட டிப்ஸ் கொடுக்க முடியும். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மேக்சிமம் நிறைய பேர் வந்து ஆக்சுவலி உங்களோட ப்ராப்ளம் என்ன, எதனால நீங்கள் சோலோ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நான் கேட்கும் போது, மேக்சிமம் பீப்புள், ஆல்மோஸ்ட் 99% பீப்புள் சொன்னது ரெண்டு விஷயம் மெயினாக. ஒன்று வந்து டைம் இல்லை, எங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, டைம் இல்லைங்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து எங்களுக்கு பட்ஜெட் தெரியல, எவ்வளோ அமௌண்ட் ஆகும், லைக் எங்களுக்கு நிறைய அமௌண்ட் இல்லை, அமௌண்ட்டுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கு, நான் எப்படி நான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். ஸோ இதை நான் ஆக்சுவலாக பேசிக்கை நான் சொல்லிடுறேன். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மெயின் வந்து உங்களுக்கு எந்த அளவு ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மணிங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். மேபி கமிட்மெண்ட்ஸ் வந்து ஒரு பிக் டீல் தான். நிஜமாக கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், பட் அதுலேயும் வழி இருக்குது. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கமிட்மெண்ட்ஸில் கூட உங்களுக்காக ஒதுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 or 2 days அது கிடைக்கும். அந்த 2 days ஒரு சின்ன ட்ராவல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து 100 days பண்ணாதான் ட்ராவல் கிடையாது, இல்லை நீங்கள் 10 places இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இல்லை ரொம்ப தூரம் போனாதான் அது ட்ராவல்னு கிடையாது. உண்மையிலேயே உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப பேஷனோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் உள்ள ஊருக்கோ இல்லை பக்கத்தில் உள்ள ஸ்டேட்க்கோ போனால் கூட அதுவும் ட்ராவல் தான். ஸோ டே பை டே நீங்கள் போக போக உங்களுக்கு ஓரளவு வந்து எப்படி உங்கள் கமிட்மெண்ட்ஸ்லேருந்து வெளியில் வந்து உங்களால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே கற்றுக்குவீங்க. ஸோ கமிட்மெண்ட்ஸ் வந்து பெரிய டீல் கிடையாது. விஷயம் என்னென்னா பட்ஜெட். நான் வந்து இந்த 11 states, இது 12th state சொன்னோம் இல்லையா, ஸோ ஆல்ரெடி இந்த 12 state நான் இதுவரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறது 15,000 ரூபாய்க்கும் கம்மியாக தான். அது எப்படி அப்படிங்கிறது நான் அப்கமிங் வீடியோஸில் நிறைய நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து செலவு ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பைசா வச்சு தான் என்னோட ட்ராவல் வந்து ஹாப்பியாக இருக்குது, இல்லை ட்ராவல் வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. பைசா இல்லாட்டினாலும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அது பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ணுறது, எப்படி நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து 1 by 1 நான் போடுறேன். கண்டிப்பாக எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ நான் உங்களுக்கு வந்து சோலோ ட்ராவல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 points வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டைம் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட். எஸ், உங்களுக்கு டைம் எப்படி மேனேஜ் பண்ண முடியும், கேஷை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது ரெண்டையுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோலோ ட்ராவல் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி அப்படின்னா, லைக் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து நார்த்து பிளான் பண்ணாதீங்க, எடுத்தோடனே வந்து அங்கே போகணும் இங்கே போகணும்லாம் பிளான் பண்ணாதீங்க. ஒரு ட்ராவல் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுங்கள். பட் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். 2 days மட்டும் பிளான் பண்ணுங்கள், 2 or 3 days பிளான் பண்ணுங்கள்.
தனியா போயிட்டு தனியா வர மாதிரி. சோ இதுல வந்து ஓரளவு நீங்க கத்துப்பீங்க எப்படின்னா, அந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் மேனேஜ்மெண்ட் இன் த சென்ஸ் லைக், சில பேர் போவாங்க சோலோ டிராவல் ஸ்டார்ட் பண்ணி போவாங்க, நிறைய அப்படி இப்படிலாம் வந்து வீடியோ எல்லாம் பார்த்து அப்படி ரொம்ப கற்பனையில போவாங்க. ஏன்னா நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்றேன். போகும்போது பாத்தீங்கன்னா அங்க டோட்டலா நடக்கிற சீனே வேற மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துல நம்ம அப்செட் ஆகாம லைக் ஜஸ்ட் அதை எப்படி மேனேஜ் பண்றோம், லைக் அந்த டைமிங் எப்படி மேனேஜ் பண்றோம், பிளஸ் அந்த இடத்துல கேஷை வந்து நம்ம டக்குன்னு வந்து எப்படி கேஷையும் நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறது இந்த டூ டேஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது டிராவல் நீங்க ஒரு த்ரீ டேஸ் இல்ல ஒன் வீக்கோ போகும்போது மறுபடியும் லாஸ்ட் டைம் இதுக்கெல்லாம் நம்ம வேஸ்டா செலவு பண்ணோம், சோ பெட்டர் நம்ம இதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரிஞ்சிடும். சோ மறந்துடாதீங்க டைம் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சோலோ டிராவல்ல வந்து நம்ம தனியா தான் டிராவல் பண்ணுவோம். சோ நீங்க ஒரு ட்ரெயினோ வந்து ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இல்ல ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி அந்த பிளேஸ்க்கு போயிடுங்க. இதுதான் ஆக்சுவலா பேசிக்கான டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இது நான் ஸ்டார்டிங்ல நிறைய ட்ரெயின் நானும் மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெயின் நான் புக் பண்ணிருப்பேன் வெறும் 140-150 ருபீஸ் தான் வரும், பட் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு அடுத்த பஸ்ல தானே போகணும், 800 ருபீஸ் பஸ் வரும். சோ இதுதான் ஆக்சுவலா பிரச்சனை. சோ டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டையும் உங்களுக்கு ஓரளவு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோலோ டிராவல் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ரெண்டுக்குமே நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் சோலோ டிராவல்ல செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலீவ் யுவர் செல்ஃப். நிறைய பேருக்கு வந்து டிராவல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கும், கேஷும் இருக்கும், ஓரளவு டைமும் கிடைச்சிடும், பட் பயம் இருக்கும், லைக் யாராவது ஒரு கம்பெனி வந்து நம்ம கூட இருந்தா வந்து பெட்டரா இருக்கும், ஆல்ரெடி டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் யாராவது நம்ம கூட இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகும். பட் பிலீவ் யுவர் செல்ஃப், உங்களை வந்து நீங்க 100% நம்பணும், நீங்க பண்றது கரெக்ட். அதாவது நீங்க பண்றது கரெக்ட் இன் த சென்ஸ் லைக் நீங்க என்ன பண்ண போறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயம் வந்து கொடுக்க போகுது. ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க கத்துக்க போறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள வந்து நீங்க புதுசா போக போறீங்க அப்படிங்கறது வந்து ஜஸ்ட் உங்களை நீங்க பிலீவ் பண்ணணும். லைக் நீங்க எது பண்ணாலும் கரெக்டா அது 100% கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்க பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து கரெக்டா போகும். இல்ல நம்பாம அறகுறையா நம்ம பண்றது கரெக்டா தப்பா கரெக்டா தப்பான்னு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வே ஆஃப் திங்கிங் என்ன இருக்கும் அதுதான் அங்க நடக்கும். சோ உங்களை நீங்க முழுசா நம்புங்க, உங்களால டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும். நம்பினா மட்டும்தான் டிராவல் ஸ்டார்ட் பண்ண முடியும். கேஷ் மத்ததெல்லாம் இருந்தா கூட பத்தாது, டிராவல்ல வந்து உங்களை நீங்க நம்பினா மட்டும்தான் டிராவலே பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பி கான்பிடென்ட் அண்ட் பி பாசிட்டிவ். எஸ், ரொம்ப கான்பிடென்டா இருக்கணும். என்னன்னா நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓகே, ஒரு பிளேஸ்க்கு நம்ம போயிட்டோம், அங்க போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஏதாவது ஒன்னு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை திங்க் பண்ணிட்டே இருக்கோமா, அதுக்கு அடுத்து அப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு ஓகே அப்படிங்கும் போது நீங்க எந்த மாதிரி அதை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு பட் கடவுள் வந்து இது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதை பண்ணியிருக்காரு, நோ ப்ராப்ளம், இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம் இப்படிங்கிற ஒரு திங்கிங்ல தான் நீங்க போகணும். அது மட்டும் இல்லாம நீங்க கான்பிடென்டா இருக்கணும். ஏன்னா நீங்க சோலோ டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் ரிட்டர்ன் எல்லாம் போவேனா சோலோ டிராவல்ல இருக்கீங்க இப்ப அப்படின்னா ரொம்ப கான்பிடென்டா இருங்க, உங்களாலையும் டிராவல் பண்ண முடியும். உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம எல்லாருமே சேம் தான். என்னால சோலோ டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பா பண்ண முடியும். கான்பிடென்டா இருங்க, மறந்துடாம பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ் இன் த சென்ஸ் லைக் எது நடந்தாலும் ஓகே ஃபைன், பி பாசிட்டிவ், ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருங்க. அண்ட் அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேக் லைட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோலோ டிராவல்ல. என்னன்னா சோலோ டிராவல்ங்கிறது வந்து நம்ம மட்டும்தான் போவோம், நம்மளுக்கு கம்பெனி யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம பேசுறதுக்கு எதுவும் நம்ம சொல்லணும் அப்படின்னா கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்ககிட்டே தான் நீங்க பேசிக்கணும் மேக்சிமம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வெயிட்டா நீங்க தூக்கிட்டு போறீங்க, ஒரு பேக்கிங், ஒரு பெரிய பேக் பேக் தூக்கிட்டு போறீங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும், நிஜமா தனியா போகும்போது வெயிட்டு தூக்கிட்டு போகும்போது செம்ம கடுப்பா இருக்கும். ஸோ உங்களோட பேக்கிங் வந்து ரொம்ப லைட்டா வந்து நீங்க பேக் பண்ணிக்கோங்க. எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க எந்த பிளேஸ் போறீங்க, லைக் ஒரு ரொம்ப கோல்டான பிளேஸ் போறீங்க அப்படின்னா ஒரு ஜாக்கெட், ஒரு பேண்ட், ஐ மீன் ரெண்டு பேண்ட், ரெண்டு டிஷர்ட் அண்ட் சம் இன்னர்ஸ். அப்புறம் முக்கியமானது என்னங்கிறது, முக்கியமானது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சேஞ்ச் பண்ண இன்னைக்கு இந்த டிஷர்ட் போடலாம், நாளைக்கு அந்த டிஷர்ட் போடலாம், நாளைக்கு அந்த டிஷர்ட் அப்படிலாம் வேண்டாம். நிறைய டிராவலர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மேபி என்னையே எடுத்துக்கோங்க, இந்த டிஷர்ட் மாதிரி நான் இன்னும் ஒன்றே ஒன்று தான் வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டிஷர்ட் தான் ஆக்சுவலாக நான் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன் என்னோட டிராவலில். அதனால ஒன்றும் கிடையாது, யாரும் நம்மளை பார்த்து ஒன்றும் இதே சேம் டிஷர்ட் போட்டிருக்கீங்க ஏன் அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க.
அதனால பேக்கிங் வந்து ரொம்ப லைட்டா பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களோட சோலோ டிராவல் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். ஏன்னா நீங்க கொஞ்சம் லைட்டா தூக்கிட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு போற பாதை வந்து ஒருவேளை ஒரு நடக்கணும், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் அப்படின்னா கூட தூக்கிட்டு போகும்போது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும். அந்த பேக் நம்ம தூக்கும் போதே வந்து நம்மளுக்குள்ள ஒரு ப்ரௌடு வரணும், ஓ நான் வந்து ஒரு டிராவலர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌடு வரணும். அதை விட்டு ஐயோ இதை தூக்கிட்டு போறமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரக்கூடாது. ஸோ மறந்துடாதீங்க பேக் லைட். அண்ட் 6th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சோலோ டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு போங்க. என்ன மாதிரி எதுவும் சொல்லப்பாதீங்க, ஏன்னா நான் ப்ராப்பரா எதுவுமே பிளான் பண்ணல. நான் பிளான் பண்ணலன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் 1 வீக்கு உள்ள பிளான் வந்து ப்ராப்பரா பண்ணிடுவேன். அந்த 1 வீக் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த 1 வீக்கு பிளான் பண்ணுவேன். ஸோ இப்படிதான் நான் பிளான் பண்ணி போயிட்டு இருந்தேன். பட் என்னோட ஐடியாவை நீங்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு 3 நாளோ இல்ல 1 வீக்கோ இல்ல 1 மந்தோ ஒரு டிராவல் சோலோ டிராவல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கோங்க. ஒரே பிளான் வச்சுக்காதீங்க, இன்கேஸ் இது வந்து ஃபெயிலியர் ஆச்சு இல்ல இந்த பிளேஸ்க்கு நம்மளால ரீச் ஆக முடியல, இந்த பஸ் வந்து இந்த பிளேஸ்க்கு லேட்டா போகும் அப்படின்னா ஒரு பேக்கப் பிளானும் வச்சுக்கிறது வந்து எப்பவுமே நல்லது. மறந்துடாதீங்க, நீங்க ஒரு பிளேஸ்க்கு ரீச் ஆகுறீங்க வரீங்க போறீங்க அப்படிங்கறது எல்லாமே அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, மெயின் திங் வந்து ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சோலோ டிராவல் பண்றீங்கல்ல, சோ மறந்துடாம அந்த பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டலோ இல்ல கவுச் சர்ஃபிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கவுச் சர்ஃபிங் பிளேஸோ இல்ல ஒரு ஹோட்டல் புக் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஹோட்டலோட நேம் அட்ரஸ் எல்லாமே வந்து ஒரு பேப்பர்லயும் ப்ராப்பரா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு இல்ல ஏதோ ஒரு இஷ்யூ மொபைல் தொலைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பேப்பர் வந்து ஒர்க் ஆகும். சோ மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சோலோ டிராவல்ல. இன்கேஸ் ஏதாவது அப் அண்ட் டவுன் ஏதாவது ஆச்சு அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது. கண்டிப்பா அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டு அடுத்த சோலோ டிராவல் சூப்பரா பண்ணிடலாம். 7th பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளோர் மோர் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் நியூ. எஸ் எக்ஸ்பிளோர் மோர் அப்படின்னா நீங்க சோலோ டிராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் இப்ப வந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க போயிட்டு நீங்க வெளியில போறதுக்கோ இல்ல இங்க வரத்துக்கோ அங்க வரத்துக்கோ வந்து தனியா போனா வந்து ஒரு மாதிரி கூச்சமா தான் இருக்கும். கூச்சமா இருக்கிறத விட ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும். ஏன்னா எனக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் சோலோ டிராவல் போகும்போது எனக்கு கொஞ்சம் வெளியில தனியா போறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க கவுச் சர்ஃபிங் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஹோஸ்ட் கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சோலோ டிராவல் சோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்ல நீங்க உங்களோட டிராவல் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரிஸ்ல இருந்து நீங்க கத்துக்கோங்க. பட் அதையே வந்து அப்ளை பண்ணாதீங்க, அது எங்கேயுமே ஒர்க் ஆகாது. ஸோ வெளியில போறதுக்கு வந்து யோசிக்காதீங்க, அழகா ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேட்டுட்டு ஒரு சின்ன பேக் ஒன்று மாட்டிட்டு அழகா வாக் பண்ணுங்க, கொஞ்ச தூரம் வாக் பண்ணுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது போக 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 தெரிஞ்சிடும். வாக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க நிறைய எக்ஸ்பிளோர் பண்ண முடியும். அந்த அந்த பிளேஸ்ல என்னென்ன இருக்கு, லைக் மேப்ல போடுங்க பிளேஸ் டு விசிட் நியர் பை மீ அப்படின்னு சொல்லிட்டு நியர் மீ அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நியர்பை பிளேஸ்லாம் கிடைக்கும். ஜஸ்ட் வாக்ல பக்கத்துல இருக்க பிளேஸ்க்கு போங்க, அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பிளேஸ்க்கு போங்க. ஒரு எப்படின்னா எக்ஸ்பிளோர் பண்ண ஆரம்பிங்க, ஒரு பிளேஸையும் நீங்க எக்ஸ்பிளோர் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு போரிங்கா இருந்துச்சுன்னா மறந்துடாதீங்க, மியூசிக் கேட்டீங்கன்னா போரிங்கே இருக்காது. அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யூ. ஸோ ஒரு பிளேஸ் போறீங்க அங்க வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா லைக் உடனே அப்செட் ஆகாதீங்க. கான்சென்ட்ரேட் ஆன் யூ அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களோட சந்தோஷத்துக்காக தான் இப்ப நீங்க சோலோ டிராவல் வந்திருக்கீங்க. உங்களோட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேடிதான் நீங்க சோலோ டிராவல் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எந்த மாதிரி ஆள் நீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குது ஆக்சுவலா. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த இடத்துல இப்படி போனா நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ எல்லாம் பார்த்து நம்ம கற்பனை பண்ணிருப்போம். ஆனா அந்த இடத்துல போனா நமக்கு போர் அடிக்கும் நிஜமாவே. ஒருவேளை நம்மளுக்கு இதை விட அதுதான் பிடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு சோ கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கறது, நீங்க எந்த மாதிரியான டிராவலர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிராவல்லே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா லிசன் யுவர் இன்னர் வாய்ஸ். அதாவது இதை இன்னும் கூட சொல்லலாம், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப்னு கூட மறுபடியும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, இப்ப நீங்க சோலோ டிராவல் ஸ்டார்ட் பண்ணி போறீங்க. ஒரு போகும்போது இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு கிளம்ப போறீங்க, கிளம்பும் போது கிளம்பி போயிட்டு இருக்கும் போது லைக் உங்க ஒரு இன்னர் வாய்ஸ், நம்மளுக்கு எப்பவுமே ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்கும் இல்லையா, லைக் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு உள்ள தோணிட்டே இருக்கும்.
அப்படி தோணிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இம்மிடியட்டா அந்த பிளான டிராப் பண்ணுங்க. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் டிராப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட இன்னர் வாய்ஸ் எப்பவுமே உங்களை வந்து ப்ராப்பரான வேலை தான் கொண்டு போகும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும். அண்ட் டாக் ஸ்மார்ட்லி, அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டா நீங்க பேசணும். எப்படி அப்படின்னா எடுத்தோடனே வந்து நான் சொன்னேன்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, லோக்கல் பீப்புள் கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க போய் எல்லாருக்கூடையெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா கதம் அவ்வளவுதான். என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க ஏதோ புதுசா ஒரு டிராவல் வந்திருக்கீங்க, என்னெல்லாம் பிளான் பண்ணலாம். ஒரு நல்லவங்களும் இருப்பாங்க, கேட்டவங்களும் இருப்பாங்க எல்லா இடத்துலயுமே. ஓகே, எல்லா இடமே வந்து டேஞ்சரான பிளேஸும் கிடையாது, எல்லா பிளேஸுமே சேஃபான பிளேஸும் கிடையாது. நான் ஆல் ஓவர் இந்தியாவில் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் இந்த 11 ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எவ்ரிவேர் பீப்புள் ஆர் சேம். 50% நல்லவங்களும் இருக்காங்க, 50% கேட்டவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் பேசுறதுல தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். என்னன்னா என்ன விஷயம் பேசணுமோ அதை ரொம்ப கிளியராக பேசணும், சாஃப்டாக பேசணும். சாஃப்டா இந்த சென்ஸ் ரொம்ப கைண்டாக பேசணும், பட் வெரி போல்டாகவும் பேசணும். ரொம்ப உருன்னு பேசக்கூடாது, போல்டுனா உருன்னு கிடையாது, ரொம்ப கிளியரா இருக்கணும், நீட்டா இருக்கணும். ஸோ நீங்க சொல்ற நீங்க எந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி தான் பேசணும். இங்க நிறைய அப்ரிஷியேட் பண்ணலாம், ஏன்னா அது நான் ரொம்ப எல்லா இடத்துலயுமே பண்றது அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் கசோல்ல ஹிமாச்சல்ல இருக்கும் போது வந்து ஒரு லேடி டெய்லி வந்து அந்த நூல் வந்து கோத்துட்டு இருப்பாங்க, அந்த உள்ளன் நூல் கோத்துட்டு இருப்பாங்க. அவங்க உருன்னே இருப்பாங்க. நான் போகும்போது ரொம்ப தான் சிரிப்பேன், ஹலோலாம் சொல்லுவேன், குட் மார்னிங் சொல்லுவேன். ஆனவங்க அவங்க அப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. பட் நான் அவங்க ஒன் டே நான் அவங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டு, உங்களோட பிண்டி வந்து அழகா இருக்கு நிஜமானா, நிஜமாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவங்க சிரிச்சா, ஏன்னா ரொம்ப அழகான லேடி பட் உருன்னு இருப்பாங்க. நான் அவங்க கிட்ட போயிட்டு, ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க சிரிங்க அப்படிலாம் நான் சொல்லல. டைரக்டா அவங்க கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களோட பிண்டி வந்து அழகா இருக்கு, ரொம்ப நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட இன்னொரு பிண்டி இருக்கா, நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா அப்படின்னு கேட்டோடனே ஒரு ஸ்மைல் பண்ணாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு பீப்புள் கிட்ட நிறைய அழகான பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு, நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம ஊரை விடவா, நம்மளை விடவா, நம்ம ஆளுங்களை விடவா அப்படின்னு நினைக்கிறோம். நோ, ஒவ்வொரு பிளேஸும் நீங்க டிராவல் பண்ணும்போது அந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல், கல்ச்சர், அவங்களோட லாங்குவேஜ் இதெல்லாமே நீங்க அப்சர்வ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அப்பதான் நீங்க நிறைய வந்து எடுத்துக்கணும் ஆக்சுவலா டிராவல்ல. அப்பதான் நீங்க நிறைய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிராவலரா வந்து ஆக முடியும், அண்ட் என்ஜாயும் பண்ண முடியும். அண்டு சோலோ டிராவல் முடிச்சுட்டு வரும்போது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், மெமரிஸை வந்து எடுத்துட்டு வாங்க. அங்க இருக்கிற நெகட்டிவா வந்து எடுத்துட்டு வராதிங்க. இன்கேஸ் அந்த சோலோ டிராவல்ல ஐ மீன் ஏதாவது நடந்துருச்சு, இல்ல ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. சோலோ டிராவலோ இல்ல டிராவலோ ஸ்டார்ட் பண்ற எல்லாருமே மிஸ்டேக் பண்ணி தான் கத்துக்கிறாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருமே பெர்ஃபெக்டா டிராவல் பண்ண முடியாது. ஈவன் ஃபர்ஸ்ட் 20 days வந்து தத்தக்கான்னு ரொம்ப தத்தளிச்சு, அதுக்கப்புறம் அந்த 20 days எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இந்த 90 days வந்து கடந்து வந்திருக்கேன். ஸோ அதுதான் உண்மை. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 20 நாள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், என்னால் ஒரு ஸ்மார்ட்டாக எப்படி எனக்கு போகணுங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய பேர் டிப்ஸ் கொடுப்பாங்க, ஜஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லிடுவாங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸோட வந்து சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய மெமரிஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் கடவுள் அது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதிகமாக பியூட்டிஃபுல் மெமரிஸை மட்டும் அந்த பிளேஸ்லேருந்து எடுத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் டைம் யார்கிட்டயும் அந்த பிளேஸை பத்தி பேசுனீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்ககிட்ட அந்த பியூட்டிஃபுல் மெமரிஸ் தான் வந்து ஞாபகத்துக்கு வரணும். லைக் யூனோ அந்த பிளேஸ் நான் போகும்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இப்படின்னு சொல்லணுமே தவிர, அடுப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் போன அந்த இடத்துல இப்படி, நான் அந்த இடத்துல இப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேஸ்ட் அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க. அது என்னன்னா நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, நெகட்டிவையும் நீங்க வந்து வைப், நெகட்டிவ் வைபையும் நீங்க வெளியில பாஸ் பண்ற மாதிரி. ஸோ அங்க இருக்க நெகட்டிவ் வைப்ஸ் அங்கேயே விட்டுடுங்க. நீங்க அங்க என்னென்ன பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் நடந்துச்சோ அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க, அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, எனி சேஃப்டி ஆர் ஃபினான்சியல் இஷ்யூஸ் எதுவும் அங்க ஆச்சு அப்படின்னா அது ஒரு அவேர்னஸா நீங்க கொடுக்கணுமே தவிர அதை ஒரு நெகட்டிவா நீங்க கொடுக்க கூடாது மத்தவங்களுக்கும். ஏன்னா யாரெல்லாம் டிராவல் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களும் அவங்களாம் பயந்துருவாங்க நம்ம சொல்றதை பார்த்துட்டு. ஸோ அதுல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவை வந்து எடுத்துட்டு வராதிங்க, அதை அங்கேயே வந்து பினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதுதான் ஆக்சுவலாக நான் வந்து கத்துக்கிட்டது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ப்ராப்பராக வந்து எனக்கு சொல்லத்தில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் டிராவல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே பெரிய டிராவல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, சின்ன டிராவல் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஒரு தடவை பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரியான டிராவலர் நீங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தென் அதுக்கு தகுந்த மாதிரி டிராவல அடுத்தடுத்த லெவலுக்கு போங்க. எடுத்தோடனே பெரிய லெவலுக்கு போகாதீங்க, வெறுத்துறீங்க டிராவல. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எது பண்ணாலும் அதுல 100% கொடுக்கணும். ஓகே, லைக் இப்ப நீங்க டிராவல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டிராவல்ல 100% வந்து நீங்க கொடுக்கணும். 100% 99% 98% இல்ல 90% தான் நீங்க குடுக்கறீங்க அப்படின்னா டிராவல் ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு. 100% நீங்க டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்க போறோம், அடுத்து ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண போறோம். வாட் எவர் நடந்துக்குதோ நம்ம கத்துக்க போறோம். அந்த விஷயத்துல இருந்து புது பீப்புளை மீட் பண்ண போறோம், புது விஷயத்துக்கு போய் தெரிஞ்சுக்க போறோம், புது இடத்துக்கு போக போறோம். அப்படிங்கறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டிராவல்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி டிராவல்ல இருங்க. ஜஸ்ட் பேக்ல வந்து வீட்டுல என்ன நினைப்பாங்க, வீட்டுல சொல்லுவாங்களா, இது பண்ணுவாங்களா, இங்க இது நடந்திருக்குமா, வீட்டுல ஊர்ல இது நடந்திருக்குமா, அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா டிராவல நீங்க என்ஜாய் பண்ண மாட்டீங்க. சோ வாட் எவர் யூ ஆர் டூயிங், ஜஸ்ட் 100% கொடுங்க, அப்பதான் அது கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அவ்வளவுதான், டிராவல் வந்து அதிகமா பண்ணுங்க. டிராவல் பண்ண பண்ண உங்களோட வே ஆஃப் திங்கிங், உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எல்லாமே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும். இது எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது இல்லாம நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிருந்தேன், இதை பத்தி சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஹோப் இந்த வீடியோ வந்து ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த 10 வீடியோஸ் அடுத்த 9 வீடியோஸ் வந்து பட்ஜெட், சேஃப்டி, அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டா எப்படி டிராவல் பண்றது, ஃப்ரீயா எப்படி டிராவல் பண்றது, எந்தெந்த பிளேஸ் எல்லாம் வந்து சோலோ டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அண்ட் எந்தெந்த பிளேஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க பாத்தே ஆகணும், அதுவும் பட்ஜெட்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கறது எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோவா நான் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். Thank you so much for watching. ரொம்ப நேரம் பேசினது மூச்சு வாங்குது. So thank you so much for watching. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும், யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்களுக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க இது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா சிந்து சோலோ டிராவலர் அப்படின்னு போட்டீங்கனால என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். சோ நீங்க அதுல போய் என்ன ஃபாலோ பண்ணலாம். இனி டிராவல் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வந்து அதுல நீங்க மென்ஷன் இன்ஸ்டாகிராம்ல நீங்க அப்டேட்டடா இருக்கலாம். லைக் நான் எங்க டிராவல் பண்ண போறேன், அடுத்தது நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், அங்க வெதர் எப்படி இருக்கு, அந்த பிளேஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி பட்ஜெட்ல பண்ணிட்டு இருக்கேன், லைவ் வீடியோஸ் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க கனெக்டடா இருக்கலாம். And that's it for today's video. Thank you so much for watching this video. Thank you.